இஸ்ரேல் நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்கும் எப்போது வேண்டுமானாலும் போர் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையே இந்த விவகாரத்தில் ஈராக்கும் கூட உள்ளே வர இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஒருவேளை ஈராக்லிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னா நிச்சயம் அது பிராந்திய போரின் தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் தற்போது ஏற்பட்டிருக்கு. மத்திய கிழக்கில் இப்போது எந்த அளவுக்கு பதற்றமான சூழல் நிலவுது அப்படிங்கிறத நம்ம தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்ரேலை சுற்றிலும் மோதல் போக்கு தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே ஏற்கனவே வந்து போர் தொடங்கிடுச்சு. இஸ்ரேல் ஈரான் இடையேயும் கூட நேரடியாக போர் வெடிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. முதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் கடந்த மாதத்தோட இறுதியில் ஈரான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதலையும் நடத்துச்சு. இதனால ஈரான் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையே தான் இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் போட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து சில ஷாக் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈராக்கிலிருந்து நடத்துறதுக்கு ஈரான் திட்டமிட்டு ஈரான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் குழு ஈராக்கில் செயல்பட்டு வரும் நிலையில அதன் மூலமா தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இதற்காக தனது பலிஸ்டிக் ஏவுகணைகளை கூட ஈராக்கிற்கு சத்தமே இல்லாமல் அனுப்பக்கூடிய நடவடிக்கையிலும் கூட ஈரான் இறங்கியிருக்காங்களாம். ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிறது சாதாரண அமைப்பே கிடையாது. கடந்த ஓராண்டுல மட்டும் அவர்கள் இஸ்ரேல் மீது 100 மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. அவங்க மூலமாகவே இந்த தாக்குதலையும் நடத்துறதுக்கு ஈரான் திட்டமிட்டிருக்காங்களாம். ஈராக் பல்வேறு தேவைகளுக்காக ஈரானைத்தான் நம்பி இருக்காங்க. இதன் காரணமாகவே தங்களுடைய நாட்டில் இயங்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்புகள் மீதெல்லாம் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காமையே இருக்காங்க. ஒருவேளை ஈராக்லிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டு அதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னா ஈராக் ஒரு இக்கட்டான சூழலில் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. இஸ்ரேல் மீது தங்கள் நாட்டிலிருந்து எந்த ஒரு தாக்குதலையும் நடத்த வேண்டாம் அப்படின்ட்டு ஈராக்குடைய பிரதமர் மஹ்மது அல் சூடானி தொடர்ந்து ஈரான் தரப்புக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கிருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் இதை பெரியதாக கண்டுகொள்கிற மாதிரியே தெரியல. கடந்த ஓராண்டாக இஸ்ரேல் மீது சின்ன சின்ன தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சூழலில் தான் இஸ்ரேல் மீது ஈராக்கில் இருந்து பெரிய அளவில் தாக்குதலை நடத்தி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஒருவேளை இப்படி தாக்குதல் நடந்தது அப்படின்னா அதற்கு பதிலடி தரவும் இஸ்ரேல் ரெடியா இருக்கு. ஈராக் நாட்டில் உள்ள முக்கியமான 30 டார்கெட்களை குறிவைத்து இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் தயார் நிலையில இருக்கிறதா கூறப்படுது. இப்படி வரிசையா அரபு நாடுகள் உள்ளே வந்தது அப்படின்னா அது கண்டிப்பா பிராந்திய போராக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.